வணக்கங்கள். சென்னை நம்ம பார்க்க போறது ஜிஎஸ்டி வரி பத்தி பாக்கலாம். ஜிஎஸ்டி வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்றது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது. இந்த ஜிஎஸ்டி வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது பண்டங்கள்னா நமக்கு தெரியும், ஏதாவது ஒரு பண்டம், அதாவது ஏதாவது ஒரு பொருள். பணிகள்னா என்ன, அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு உண்டான கூலி அப்படிங்கறத வந்து பணி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன அப்படின்னா நுகர்வோர் நுகர பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படும் வரி. நம்ம வாங்குறோம் இல்லையா, ஒரு டீ போய் வாங்கி குடிக்கிறோம், அந்த டீ செய்யறதுக்கு உண்டான கூலி கொடுக்கறதா அந்த ஜிஎஸ்டி வரி. விரிவான மறைமுக வரியாக உற்பத்தி விற்பனை மற்றும் நுகர்வு மீது விதிக்க இது முன்மொழியப்பட்டது. இந்த ஜிஎஸ்டி வரி வந்து எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா விரிவானது ஆனால் மறைமுகமானது. சரியா, மத்திய மற்றும் மாநில அரசுகள் விதிக்கும் அனைத்து மறைமுக வரிக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. இந்த மத்திய, அதாவது ஜிஎஸ்டி வரி வந்து எதற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா மத்திய மாநில அரசுகள் விதிக்கும் மறைமுக வரிக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் விதிக்கும் அனைத்து மறைமுக வரிக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எந்த விளைவை நீக்குகிறது அப்படின்னா அடுக்கு வரி பாதக விளைவு. அடுக்கு வரி பாதக விளைவை நீக்குகிறது. பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொத்து வரி இருக்கும், சொத்துக்களை பாத்தீங்கன்னா தண்ணி வரி இருக்கும், எல்லாமே சேர்த்து வந்து இப்ப தனித்தனியா கட்டுவாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிங்கிறது எல்லாமே ஒட்டு கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு முனை வரி தான், அதாவது ஒன் சைடு இருந்து ஒரு முனை வரி தான், திரும்ப திரும்ப அது வந்து இந்த வரிக்குள்ள வந்து எந்த வரி இன்க்ளூட் ஆகாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படிங்கிறது பலமுனை வரி அப்படின்னு சொல்லலாம். மதிப்பு கூட்டப்பட்ட வரி, பலமுனை வரி, ஜிஎஸ்டிங்கிறது ஒரு முனை வரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து எந்த விளைவை நீக்குகிறது அப்படின்னா அடுக்கு வரி பாதக விளைவை நீக்குகிறது. இது எது இதன் மேல வந்து இது ஒரு மறைமுக வரி, ஜிஎஸ்டிங்கிறது ஒரு மறைமுக வரி. அதுக்கப்புறம் வந்து பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கிற விதி தான் வந்து ஜிஎஸ்டி விதி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி வந்து எப்போ வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 29/3/2017 அன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து செயல்படுத்தப்பட்டது, அதாவது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 ஜூலை திங்கள் அன்று முதல் நாள் வந்து, அதாவது ஜூலை திங்கள்னா திங்கட்கிழமை கிடையாது, ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து ஜிஎஸ்டியில் வந்து எத்தனை டைப் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 0% இருக்கு, நெக்ஸ்ட் வந்து 5%, அப்புறம் 12%, 28% ஒழுங்குபடுத்துகிறது. அமைப்பு ரீதி இல்லாதது ஏதாவது இருக்குள்ளையா, அதாவது குடிசை தொழில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இதுதான் வந்து ஜிஎஸ்டி பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ். இதுக்குள்ள குவஷ்சன் பேங்க்ஸ் வந்து நான் தனியாக தரேன். ஓகே, என்னோட சேனல் பிடிச்சிருந்து சொன்னீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.